இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 15ஆம் தேதி முதல் புதிய ஆதார் கார்டு பெறுவதற்கு புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 18 வயது நிரம்பியவர்களை வந்து புதிய ஆதார் கார்டு பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்ளை பண்ணுற டைம்லேருந்து கடைசி 12 மாதங்களில் 182 நாட்கள் இந்தியாவில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கு ப்ரூஃபாக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பிற மாநிலங்களில் ஆதார் அட்டை உள்ளதா, இலங்கை அகதியாக வந்துள்ளாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தாசில்தார்கள் விசாரணை நடத்திய பின்னரே புதிய ஆதார் கார்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. வருகிற 15ஆம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. இதன் மூலமாக போலி ஆதார் கார்டு பெறுவதை தடுக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் யூஐடிஏ ஜிஓன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துகிறேன் மை ஆதார் .uida.gov.in ஒரு வெப்சைட் ஷோகம், அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் உடகம் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். ஏழை நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டு செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லோட ஆகிட்டு என்டர் ஆதார் கார்டு நம்பர்னு வரும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கோட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லோட ஆகிட்டு உங்களோட ஆதார் நம்பர் ஷோ ஆகி எக்ஸிஸ்ட்னு வரும். இது மட்டும் இல்லாமல் டிக் மார்க்கும் ஷோ ஆகும், அதற்கு ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வரும். இந்த மாதிரி ஷோ ஆனாலே உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க ஆதார் கார்டையும் இந்த மெத்தடை பயன்படுத்தி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் ஆதார் கார்டாக டூப்ளிகேட் ஆதார் கார்டான்னு அதற்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட் நேம், ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருடைய கடைசி 3 நம்பரும் ஷோ ஆகும். இதுதான் வந்து ஆதார் கார்டு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.